ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரீஸில் ஜாஸ் டெலாஸ் மெலிசா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணுற பேர் ஜெஃப் ரேக். இந்த சீரீஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம சீரீஸை ரிவ்யூக்குள்ளே போகலாம். சீரீஸோட கதையை பொறுத்த வரைக்கும் 8-8 அப்படிங்கிற ஃப்ளைட்டில் 191 பேசஞ்சர்ஸ் வந்து ஜமைக்காலேருந்து நியூயார்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃப்ளைட்டு நடுவில் டர்புலன்ஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணுது. அண்ட் ஒரு பெரிய லைட்னிங்கும் வந்து அந்த ஃப்ளைட்ல அடிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் நியூயார்க்ல வந்து தரையிறங்குது. நியூயார்க்ல தரையிறங்கின உடனே அங்க இருக்கிற ஃப்ளைட் ஸ்டாஃப்ஸ் ஒரு போலீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடனே அவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போவாங்க, ரன்வேல போயிடுவாங்க, பிரஸ் மீடியா மக்கள் எல்லாருமே குவிஞ்சிருவாங்க. என்னடா இது, எல்லாருமே இப்படி வந்து நிக்கிறாங்களே நம்ம ஃப்ளைட் வர்றதுக்காக அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. சரி, எதுக்காக இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ் சீஃப் வேன்ஸ் அப்படிங்கிறவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நீங்க எல்லாம் எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்ட அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் இப்படி கேக்குறாரு, ஏன் இப்படி நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படிலாம் கேக்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. அப்பதான் அந்த போலீஸ் வந்து சொல்றாரு, இந்த ஃபிளைட் மிஸ் ஆகி 5.5 வருஷம் ஆகுது, 5.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இந்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிருக்கீங்க. இந்த ஃபிளைட்ல இருந்த குடும்பத்துலவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபிளைட்ல இருக்கிறவங்க காணாம போச்சுதாங்க, அண்ட் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி நீங்க 5.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாரு. பைலட்டுக்கோ பேசஞ்சர்ஸ்க்கோ எதுவுமே புரியல. 5.5 வருஷமா எப்படிங்க, நாங்க ஃபிளைட்ல வந்துட்டு இருந்தோம், ஒரு டர்புலன்ஸ் வந்தது, ஒரு லைட்டிங் வந்தது, அதுக்கப்புறம் நாங்க தான் கீழே இறக்கிட்டோமே அப்படின்றாங்க. நீங்க அப்பெல்லாம் ஒன்னே கீழே இறங்கல, பட் நீங்க கீழே இறங்கினது 5.5 வருஷம் தாண்டி தான் நீங்க கீழே இறங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் உள்ள இருக்கிறவங்க யாரும் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் வெளியே வந்து மக்கள் சொல்றதும் மீடியா சொல்றதும் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது. அப்புறம் டேட் எல்லாம் செக் பண்றாங்க, ஓ 5.5 வருஷம் ஆயிடுச்சா நம்ம இங்க வரதுக்கு அப்படின்னு. ஃபிளைட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜமைக்கால இருந்து நியூயார்க்கு ஒரு 8 hours டிராவல் இருக்கும் அப்படின்னா அவ்வளவு டைம் தான் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் வெளியே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5.5 வருஷம் ஆயிருக்கும். 5.5 வருஷத்துல ஒவ்வொரு பேசஞ்சர்ஸோட ஃபேமிலியிலையும் லைஃப்லயும் என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது அவங்களால இமேஜின் பண்ணவே முடியாது. இப்ப இருக்கிற ஒரு லீட் கேரக்டர்ஸ்ல ஒரு ட்வின் சிஸ்டர் அண்ட் பிரதர் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து ஃபிளைட்ல வந்திருக்க மாட்டாங்க, பிரதர் மட்டும் ஃபிளைட்ல வந்திருப்பான். இப்போ இந்த ஃபிளைட் டிராவல்ல வந்ததுக்கு அப்புறம் பிரதருக்கு அதே வயசுதான் இருக்கும், பட் சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 5.5 வருஷம் பெரிய பொண்ணாயிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப்ல சேஞ்சு. சில பேருக்கு அவங்க பேரண்ட்ஸ் இறந்திருப்பாங்க, அவங்க சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு தான் இருக்கும், அவங்க மேரேஜ் ஆயிருந்த அப்படின்னா அந்த மேரேஜ் வாழ்க்கையில அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வேற ஒரு மேரேஜ்ல இறங்கிருப்பாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸும் வேற மாதிரி போயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகளும் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இதெல்லாம் எப்படி அவங்க வெளியே வந்து சரி செய்யறாங்க அப்படிங்கறது முதல் கேள்வி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண 191 பேசஞ்சர்ஸ் ஒரு குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க மனசுக்குள்ள. அது வந்து காலிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ்ல சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். அந்த வாய்ஸ்ல வேற யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த லீட் கேரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வர மாதிரி காட்டுவாங்க. இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணிடுவாங்க, என்ன ஏதோ ஒரு குரல் கேக்குது, மேபி நமக்கு எல்லாமே பிரம்மையா இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி ஒண்ணு வருது, அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்களுக்குள்ள இருக்குது இந்த ஃபிளைட்ல இருந்த எல்லாத்துக்குமே. அதனாலதான் இந்த வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ்னால மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் போய் இவங்க போய் காப்பாத்துற நிலைமைக்கு ஆளாவாங்க. இது இந்த ஃபிளைட்ல இருக்கிற 191 பேசஞ்சர்ஸ்க்கும் இது நடக்கும். இதுல மெயினா ஒரு 4-5 லீட் கேரக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அது போக அப்பப்போ நிறைய சப்போர்டிங் கேரக்டர்ஸ் வந்து வந்து போவாங்க, பிகாஸ் இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் காட்டுறதுனால. இந்த மாதிரி நிறைய காலிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த காலிங்ஸ் வரதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னு முதல்ல சொன்னேன்ல, இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. ரெண்டாவது இந்த காலிங்ஸ் எல்லாம் வரதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது ரெண்டாவது. மூணாவது இந்த ஃபிளைட்ல என்ன ஆச்சு, என்ன நடந்தது, எதனால அவங்களுக்கு வந்து இப்போ திடீர்னு அந்த ஒரு வேனிஷ் ஆச்சாங்க, திரும்ப 5.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்க, எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும். நாலாவது இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பப்ளிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே அவங்களை வந்து ஒரு சாத்தான் மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குரூப் கிளம்பிட்டு இருக்கும். இந்த மாதிரி 4 விதமான பிரச்சனைகள் வந்து அந்த சீரீஸ் ஃபுல்லாவே எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சீரீஸ் இது. Season-1 2018 ஆரம்பிச்சது, இப்போ Season-4 Part-1 வரைக்கும் போன நவம்பர் ரிலீஸ் ஆயிருக்குது. இதோட Part-2 Season-4 அதுதான் இந்த சீரீஸோட எண்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து June 2, 2023 ரிலீஸ் பண்றாங்க. ஏன் June 2 அப்படின்னா அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன டேட் வந்து June 2 தான் அந்த சீரீஸ்ல காட்டுறது. அதே டேட்ல வச்சா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரூமர் டேட் தான், பட் இன்னும் கன்ஃபார்மா தெரியல. இதுதான் இந்த மொத்த சீரீஸோட கதை சுருக்கம். ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன், ஏன்னா ஃபுல் கதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப டியூரேஷன் ஆகும். ஏன்னா 4 சீசன் 52 எபிசோட் இருக்கு, இன்னும் 10 எபிசோட்ஸ் Part-2 வரப்போகுது. இந்த எபிசோட் டியூரேஷன் எல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா மொதல் எபிசோட்ல இருந்தே கதை ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரூ அவுட் த சீசன்ஸ் டிராவல் ஆகும். உங்களுக்கு விட மனசே இருக்காது. நீங்க எப்படி ஒரு பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பாத்தீங்களோ அதே மாதிரி ஒரு வர்த்தான சீரீஸ் தான் இது. இப்ப சீரீஸோட பாஸ்
பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவே இந்த சீரீஸோட கதை களம் தான். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் உள்ள எபிசோட்ஸ்லையும் த்ரூ அவுட் த எபிசோட்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்ததுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் த டைரக்ஷன் டீம். அடுத்தது இந்த லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சீசன் ஒன்ல ஒருத்தங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு அமெச்சூரா இருந்தாலும் சீசன் டூல பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஹோம் ஒர்க் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அது தெள்ளன் தெளிவாக ஸ்க்ரீனில் தெரியுது. அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்கும் இந்த சீரீஸில். அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ கரெக்டாக பிளேஸ் பண்ணி ஓவராக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பாமல் கரெக்டான இடத்துல வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி சரி எடிட்டிங் பிஜிஎம் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நெகட்டிவ் சைட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மொதல் நெகட்டிவாக தோன்றது இந்த சீரீஸில் நிறைய லாஜிக் மிஸ். அதாவது அங்கே உள்ள போலீஸ் லாஸ் வந்து அப்படிதான் பிஹேவ் ஆகுமாங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. பட் அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குது பாக்குறவங்களுக்கு. ரெண்டாவது சில எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போரிங். அதாவது அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து தாண்டி வேற ஏதோ ஒன்னு சொல்ற வர மாதிரி கொஞ்சம் காட்டுறாங்க. நீ சில இன்டென்ஷன் எல்லாமே வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து தப்பா போர்ட்ரே பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு மூணு பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பிகாஸ் இந்த சீரீஸோட ஃபாஸ்ட் பேஸ் அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மொத்தத்துல இந்த சீரீஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா சீசன் ஒன்ல இருந்து சீசன் போர் பார்ட் ஒன் வரைக்கும் ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான் இது. சீசன் ஒன்னோட எபிசோட் ஒன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க அதை முடிக்காம நீங்க விட மாட்டீங்க. பிகாஸ் நானே அப்படிதான் ஆரம்பிச்சு அதை முடிச்சிட்டேன் மொத்தமாவே. சோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்தா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். அதே ஃபுல்லா சொல்றதுனால அந்த லெங்க் தேவைப்பட்டுச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது, தமிழ் டப்பிங் இல்ல. ஆனா கட்டாயம் நீங்க ஒரு தாட்டி பார்க்கலாம். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.